அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த கல்வி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மணியன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களின் செயல்முறைக்கு இணங்க நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே டெஸ்ட் 2021 கலா ஆய்வாளர்களுக்கான பயிற்சி விளக்கத்திற்கான வீடியோ தற்போது வழங்க உள்ளது. இந்த பயிற்சியை அளிப்பதற்கு சின்னசலம் வட்டார வள மையத்திலிருந்து திரு ஆசிரியர் பயிற்றுனர் ராஜா அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர் இந்த பயிற்சிக்கான விளக்கத்தினை தெளிவாக நமக்கு எடுத்துரைப்பார். அனைவருக்கும் வணக்கம். என்ஏஎஸ் 2021 ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்க உரையை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக வழங்கலாம் என்று வந்தோம். கொரோனா மற்றும் கடுமையான மழையின் காரணமாக நம்ம நேரடி பயிற்சியானது வழங்குவதற்கு சற்று இடர்பாடு உள்ளதால் ஒரு சிறு முயற்சியாக தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை நினைவூட்டும் விதமாக இந்த ஒரு புது வீடியோவை பள்ளி கல்வித்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் வழங்க உள்ளோம். இன்றைய பயிற்சியில ஒரு 6 தலைப்புகளை பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக நினைவூட்ட விரும்புகின்றேன். முதல்ல அப்சர்வர். இந்த அப்சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வரை அப்சர்வரா போட்டிருக்காங்க. அவங்களுடைய பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நோடல் பாயிண்ட்ல போயிட்டு புக்லெட்டை, கொஸ்டின் பேப்பர் புக்லெட், இது மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த கன்சர்ன் ஸ்கூல்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு ஒவ்வொரு இன்வெஸ்டிகேட்டரும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணிட்டு ஈவினிங்கா அந்த ஓஎம்ஆர் கோடிங் சீட்டு, அசஸ்மெண்ட் புக்லெட்டு, அப்புறம் பீப்புள் குவஸ்டினரி, டீச்சர் குவஸ்டினரி போன்ற மொத்தமான அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் அவங்க திரும்பவும் கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த நோடல் பாயிண்ட்ல ஹேண்டல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த அப்சர்வருடைய ரோல். அவங்களுக்குன்னு சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு, அதை அவங்க அந்த நேஷனுடைய வெப்சைட்ல போயிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ். இதுல நம்ம பிஆர்டிஸ், பிஎட் எம்எட் கல்லூரியை சேர்ந்த மாணவ செல்வங்கள் எல்லாமே இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டரா போட்டிருக்காங்க. இவங்களுடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா இவங்க தான் அந்த சர்வேவை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நபர்கள். இந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டருடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சரியா காலையில ஒரு 8 மணிக்கு போயிருந்தோம். போயிட்டு அந்த பள்ளியினுடைய வகுப்பறை சூழல் எப்படி இருக்கு, வருகை புரிந்துள்ள மாணவர்களை பற்றிய விவரங்களை எல்லாத்தையும் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வழியாக பெற்று அந்த முன் ஆயத்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப அந்த அப்சர்வர்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு யாருக்குள்ளே ஒரு 8 to 9 மணிக்குள்ளாக அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் அந்த ஓஎம்ஆர் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த பள்ளிக்கு வருவார். வந்த பிறகு 20 சேர்ந்து அந்த பணியை ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப இதுல தேர்வு நடக்கிற தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு முறை நினைவூட்டுறேன், 3rd வகுப்பு, அப்புறம் 5th வகுப்பு, 8th வகுப்பு, 10th வகுப்பு, இந்த 4 வகுப்புகளுக்கு தான் இந்த என்ஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே இது நம்ம பண்ண போறோம். இதுல 3rd வகுப்பு, 5th வகுப்பு, 8th வகுப்பு, 10th வகுப்புல 3rd வகுப்புக்கு 5th வகுப்புக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, காலையில 10:30 மணிக்கு தேர்வு ஆரம்பிச்சு மணி 12 வந்து நடக்கும், 1.5 மணி நேரம் அந்த எக்ஸாம் நடக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 8th 10th 2 மணி நேரம், அதுவே 10:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், அப்ப 12:30 மணிக்கு நிறைவு பெறும். இப்ப இந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை அவர் 3rd போற ஆசிரியரா இருந்தா அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அமர வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு எப்படிலாம் ஒரு ஓஎம்ஆர் கோடிங் ஷீட்ல நம்ம ஃபில் பண்ண போறோம், என்ன மாதிரி ஷேர் பண்ணணும், இந்த தேர்வு இது ஒரு தேர்வு கிடையாது, ஒரு சர்வே தான் அப்படிங்கிற மாதிரியும், இந்த COVID-19 பிரிகாஷனோட கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு காலையிலேயே அவங்க என்ன பண்ணிடுறோம்னா அவங்க கிரியேட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 3rd வகுப்புக்கு தேர்வு வைக்கிறவரா இருந்தாங்கன்னா அங்க ஒரே ஒரு வகுப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா செக்ஷன் அவங்க செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் என்ன பண்ணலாம்னா நேரடியாக தேர்வுகளை ஆரம்பிச்சிடலாம். நேரடியாக தேர்வுகளை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், அது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு தான், ஆனா எத்தனை மாணவர்கள் பார்ப்பாரு, 30 மாணவர்கள் இருந்தாங்கன்னா 30 மாணவர்கள் தேர்வு வைப்பாரு, 30 மாணவர்களை விட குறைவாக இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு வச்சிருவாரு. ஒருவேளை அந்த பள்ளியில ஏதாவது ஒரு வகுப்பு 3rd இருக்கலாம், 5th இருக்கலாம், 8th இருக்கலாம், 10th இருக்கலாம், அந்த வகுப்புல மோர் தென் 1 கிளாஸ் விட இருந்துச்சுன்னா, ஒரு 2 கிளாஸ், 3 கிளாஸ் அப்படின்னு வகுப்புகள் இருந்துச்சுன்னா, ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அங்க அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவர் செய்யக்கூடிய பணி என்னன்னா செக்ஷனை செலெக்ஷன் பண்ணணும். இந்த செக்ஷனை எப்படி செலெக்ஷன் பண்றது, இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், 3rd, 5th, 8th, 10th அந்த ஸ்கூல்ல ஒரு செக்ஷன் தான் இருந்ததுன்னா அந்த ஒரு செக்ஷன் இருக்கிற மாணவர்களை நம்ம எடுத்துக்கிறோம்,
அதுலயும் 30 மாணவர்ல குறைவா இருந்தா அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு வச்சிடும், நமக்கு அது எந்த குழப்பமும் இல்லைங்க. இப்ப 30 மாணவர்களை விட கூடுதலா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்ப நம்ம 30 மாணவர்களை தான் தெரிவு செய்யணும். அப்ப அதை தெரிவு செய்யக்கூடிய முறை மாணவர்களை எப்படி தெரிவு செய்யணும் அடுத்து சொல்றேன். ஒருவேளை அந்த பள்ளியில ஒரு 2 வகுப்பு இருக்கு, 3 வகுப்பு இருக்குன்னா அந்த எந்த வகுப்பு நான் தேர்வு செய்யணும்னு முடிவு பண்ணணும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இப்ப செலக்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செக்ஷனுக்கு கொண்டு போறோம். எப்படி கொண்டுட்டு போறோம், ஒரு பள்ளியில வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 செக்ஷன் தான் வச்சுக்குவோம், ஏபிசிடின்னு 4 செக்ஷன் தான் வச்சுக்குவோம். இப்ப இந்த 4 செக்ஷன்ல நான் எந்த செக்ஷனுக்கு நம்ம தேர்வு வைக்கணும், அசஸ்மெண்ட் எடுக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த 4 செக்ஷனுக்குரிய லெட்டர்ஸையும் சிட் அண்ட் டிரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன தாள் சம அளவுல ஒரு தாள்ல ஏபிசிடி அப்படின்னு எழுதி நீங்க என்ன பண்ணணும், குழுக்கள் முறையில தெரிவு செய்யணும். தெரிவு செய்யுங்க. ஒருவேளை அந்த பி செக்ஷனை நீங்க தெரிவு செஞ்சீங்கன்னா அந்த பி செக்ஷனுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த தேர்வு வைக்கணும். அது 3வதா இருக்கலாம், 5வதா இருக்கலாம், 8வதா இருக்கலாம், 10வதா இருக்கலாம். எந்த செக்ஷனை தெரிவு செய்யுங்களோ அதுக்கு நம்ம தேர்வு வைக்க போறோம். ஒருவேளை நீங்க எடுக்கிறது சி செக்ஷன் அதுக்கு தான் வைக்க போறீங்க. அப்ப நான் குழுக்கள் முறையில சிட் அண்ட் ட்ரானா சுருக்கமா குழுக்கள் முறையில சொல்றேன், அந்த குழுக்கள் முறையில எடுத்து அந்த வகுப்புக்கு நம்ம தெரிவு செய்ய போறோம். சரி, தெரிவு செஞ்சுட்டீங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு பி வகுப்பை தெரிவு செஞ்சிருக்கேன். பி வகுப்பை தெரிவு செஞ்சிருந்தா அதுல 30 மாணவர்களோ அல்லது 30 மாணவர்களை விட குறைவா இருந்தா அனைத்து மாணவர்களுக்கும் நான் என்ன பண்ண தேர்வு வச்சிருவேன். 30 மாணவர்களுக்கு மேல அந்த கிளாஸ்ல இருந்தாங்கன்னா இப்ப நான் ஸ்டூடெண்ட செலக்ட் பண்ணுவேன். இப்ப நீங்க எப்படி நான் ஸ்டூடெண்ட செலக்ஷன் பண்றது அப்படின்னு இப்ப சொல்ல போறேன். ஸ்டூடெண்ட நான் எப்படி செலக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கும் அதே மாதிரி தான். அந்த வகுப்புல ஒரு உதாரணமா அந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மாணவர்கள் இருக்கிறதா வைத்துக் கொள்வாங்க, 40 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 40 மாணவர்களுடைய வரிசை எண்ணையும் ஒரு சம அளவுல தாள்ல சிட் அண்ட் ட்ரா மெத்தட் தான் இருக்குவோம். 1 to 40 நாற்பது வரை எண்களை எழுதி நான் என்ன பண்ணுவேன்னா சுருட்டி அதுல இருந்து லாட் மெத்தட்ல ஒரு சீட்டு நான் எடுப்பேன். எடுத்தனா ஒருவேளை இந்த 40 பேரில் எனக்கு என்ன பண்ணலாங்க, ஒரு 20வது நம்பர் எனக்கு வந்து வச்சுக்கோங்க, நான் அந்த 20வது மாணவரை தான் நான் என்ன பண்ண போறேங்க, 1வது மாணவரா தெரிவு செய்வேன். 1வது மாணவர் அப்ப எனக்கு நேஸ் ஐடி 01 அந்த 20வது பையனுக்கு நேரம் நான் போடுவேன். நல்லா கவனிக்கணும், மொத்தமா 30 மாணவர்களை விட அதிகமாயிட்டாங்க அப்படின்னா எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி குழுக்கள் முறையில தெரிவு செய்யும் பொழுது எனக்கு எந்த எண் வருதோ அந்த எண்ணுக்கு நேரம் நான் என்ன பண்ண போறேன், நேஸ் ஐடியில 01 நான் போடுவேன், அந்த குழந்தைய போடுவேன். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், முன்ன வகுப்பை தெரிவு செய்யும் பொழுது நான் ஏபிசிடின்னு எழுதி போட்டு அது ஒரு வகுப்பை தெரிவு செஞ்சேன். இப்ப மாணவர்களை நான் தெரிவு செய்யும் போது முதல் மாணவனா நான் எந்த மாணவனை எடுத்துக்கணும், அப்ப நான் 30க்கும் கீழேயோ 30 கீழேயோ இருந்தா முதல் மாணவன் வரிசையில எழுதிடுவேன். 30 விட கூடுதலாக போகும் பொழுது நான் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அத்தனை நம்பரை எழுதி போட்டு அதுல இருந்து முதல் நம்பர் நான் எடுப்பேன். சரி, அடுத்தடுத்த மாணவர்களை எப்படி நான் தெரிவு செய்யறது, அடுத்தடுத்த மாணவர்களை எப்படி தெரிவு செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்கு. மொத்தமா அந்த வகுப்புல நான் எத்தனை மாணவர்களை சொல்லியிருக்கேன், 40 மாணவர்கள் சொல்லியிருக்கேன். எத்தனை மாணவர்கள் சொல்லியிருக்கேன், 40 மாணவர்கள் சொல்லியிருக்கேன். எனக்கு எத்தனை பேருக்கு நான் தேர்வு வைக்க வேண்டியிருக்கு, 30 மாணவர்கள் தேர்வு வைக்க வேண்டியிருக்கு. அப்ப 30 மாணவருக்கு நான் தேர்வு வைக்கணும், ஆனா அந்த வகுப்புல 40 பேர் இருக்காங்க, நான் அந்த 40-30 வகுக்க போறேன். ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியத்தை அடிச்சிட்டேன். இப்ப நான் சுருக்கி போட போறேன், 1, 3, 3, 1, 0, 3, 3, 9, 3, 9 போயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு 1.3 வந்துச்சு. இப்ப 1.3 வந்துச்சுன்னா நான் இது என்ன செய்ய போறேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி 1.3 அப்படின்னு எனக்கு வந்துருச்சுன்னா இந்த டெசிமல்ல பாக்கிறேன், நல்லா கவனிக்கணும், ரொம்ப கணிதம் படித்தவங்களுக்கு எளிமையா இருக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் சிறு விளக்கம் தரேன். 1.3 அப்படிங்கறத நான் என்னவா எடுத்துக்க போறேன் அப்படின்னா இந்த புள்ளிக்கு இந்தாண்ட 5, 6, 7, 8, 9 மோர் தென் 5 இருந்துச்சுன்னா இதோட நான் ஒண்ணு ஆட் பண்ணிக்குவேன், இந்த டெசிமல் கரெக்ஷன்ல நான் இதை 2 சொல்லுவேன். ஆனா இங்க 1.3 வந்ததுனால இந்த டெசிமல் கரெக்ஷன்ல இந்த 0.3 எடுத்துட்டு 1 எடுத்துக்குவேன். அப்ப இதோட வேல்யூ 1. ஒருவேளை 1.4 வந்தாலும் நான் 1 தான் சொல்லுவேன். 1.5 வந்துருச்சுன்னா இந்த புள்ளிக்கு இந்த 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா இதோட நான் 1 ஆட் பண்ணி இதை நான் முழு நம்பரா மாத்திடுவேன், 2 சொல்லுவேன். ஆனா எனக்கு 1.3 வந்ததுனால நான் இங்க என்ன சொல்ல போறேன், இதனுடைய இடைவெளி 1 அப்படின்னு சொல்றேன். இன்டர்வல் எவ்வளவு வரப்போகுது, ஒவ்வொரு மாணவனுக்கான இன்டர்வல் எவ்வளவு வரப்போகுது, 1 வரப்போகுது. ஒருவேளை
அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 மாணவர்கள் இருக்காங்க, நான் 30 பேருக்கு தான் எக்ஸாம் வைக்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடறேன், ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ப 1.6 வருது. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் 0.5 அண்ட் எபோ இருந்துச்சுன்னா இதை நான் 2 வச்சிருவேன். 0.5 விட கீழே இருந்துச்சுன்னா இதை நான் 1 கன்சிடர் பண்ணிக்குவேன். அப்ப இதுக்கு எனக்கு இடைவெளி 2 வரும். அப்ப எனக்கு இடைவெளி 1 வருதா 2 வருதா 3 வருதா நான் பாத்துக்குவேன். இன்னொரு சின்ன ஒரு குறிப்பு உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும், அந்த மாணவர்கள் மொத்தம் 40 மாணவர்கள் இருக்காங்கன்னா எனக்கு அது 30 பேர் தான் தேவை. எந்த மாணவர்கள் தெரிவு செய்யணும்னு நான் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது நான் ஒரு சிட் அண்ட் டிரா மெத்தடில் என்ன பண்ணேன், ஒரு நம்பரை தெரிவு செஞ்சேன். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன நம்பரை தெரிவு செஞ்சேன்? சரியா சொன்னீங்க, 20 நம்பரை தெரிவு செஞ்சோம். இப்ப நான் 20 நம்பருக்கு நேரம் என்ன பண்ண போறேன், நேஷ் ஐடி நான் என்ன பண்ண போறேன், 01 போட்டேன் இந்த 20 நம்பருக்கு. இப்போ நம்ம 40 மாணவர்கள் தானே சொல்லியிருக்கோம், 40 மாணவர்கள் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம தெரிவு செய்ய வேண்டியிருக்கு, 30 பேர் தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. நமக்கு என்ன வந்துச்சுங்க, 1.4 வந்துச்சு இல்லைங்களா, 1.3 வந்துச்சு, 1.3 வந்துச்சு. இப்போ 1.3ங்கிறது நம்ம இஸ் அப்ராக்சிமேட்லி என்னன்னு சொல்லியிருக்கோம், 1 தான் சொல்லியிருக்கோம். அப்படின்னா 1 வச்சு போறேன். அப்ப நமக்கு இடைவெளி இன்டர்வெல் எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம். மாணவர் முதல் மாணவர் யாரும் குழுக்கள்ல தெரிவு செஞ்சுட்டு அடுத்தடுத்த மாணவர்களை எப்படி தெரிவு செய்யறதுங்க, நான் இன்டர்வெல் கண்டுபிடிச்சேன், எனக்கு 1 வந்திருக்கு. இப்ப நான் 1 வந்ததுனால அடுத்தடுத்த என்ன நான் எடுத்துப்பேன், அப்ப நேஸ் ஐடியில இவர் 2 இவரு 3 இவரு 4 அப்படி வந்துட்டே மனசுல வந்துட்டு அடுத்து இங்க இருந்து வந்துட்டு அப்புறம் இப்படி வரும். அப்ப நானும் 30 மாணவர்கள் வரும் வரை என்னுடைய நேஸ் ஐடியில எனக்கு 30 மாணவர்களை நான் தெரிவு செய்வேன். இதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கிறது வழி இல்லை. அப்ப நான் நேஸ் ஐடியில குழுக்கள்ல தெரிவு செஞ்ச முதல் என்ன நான் 1 வச்சுக்கிட்டேன், இங்க எனக்கு இடைவெளி 1 வந்துச்சு. ஒருவேளை 2 வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், 20 அடுத்த உடனே 22 20 21 22 ரெண்டு நம்பர் விட்டு எழுதிடுவேன். ஒருவேளை ஒரு இடைவெளி தான் எழுதிருப்போம். இந்த மாதிரி மாணவர்களை என்ன பண்ணிருக்கேன், தெரிவு செஞ்சிருக்கேன். முதல்ல நான் எந்த வகுப்புக்குரிய தேர்வு வைக்கிறனோ அதுல இருக்கிற செக்ஷனை பார்த்துட்டு ஒரு செக்ஷன் இருந்தா அப்படியே மாணவர்களை எடுத்துக்கிட்டேன். அதுலயும் 30 மாணவர்கள் 30 குறைவா இருந்தா அப்படியே எடுத்துக்கிட்டேன். மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமானுச்சுன்னா அதுல நான் என்ன பண்ண போற, 30 மாணவர்களை நான் தெரிவு செஞ்சேன். செக்ஷனை தெரிவு செய்யறது உங்களை சொன்னேன், நம்ம ஏபிசிடின்னு எழுதி போட்டுட்டு அது எந்த முறையில லாட் மெத்தட்ல வருதோ அந்த மாணவர்கள் அந்த வகுப்புக்கு நான் மாணவர்களை தெரிவு செஞ்சேன். தெரிவு செய்யற முறையும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம இப்ப என்ன செய்யணும்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எப்படி மாணவர்களை நான் தெரிவு செஞ்ச, 30 மாணவர்களுக்கெல்லாம் ஒருவேளை 20 மாணவர்கள் இருக்கும். இப்ப ஒரு நண்பர் ஒரு சந்தேகம் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, இப்ப கடுமையான மழை பொழியுது, கொரோனா சமயமா வேறையா இருக்கு, நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நியூ நார்மல்ல இருக்கிறாங்க, நிறைய மாணவர்கள் பள்ளிக்கு என்ன பண்ணலாங்க, வருகை இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த அதுல கூட இந்த வருகை பதிவேட்டுல மாணவர் எண்ணிக்கை இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படிங்களா. நீங்க செய்யக்கூடிய தகவல் எப்படின்னா, நாளைக்கு வருகையில் இருக்கக்கூடிய அந்த 12ஆம் தேதி தேர்வுக்கு வருகையில எத்தனை மாணவர்கள் வராங்களோ அவங்களை அந்த வருகை பதிவேட்டுல பென்சில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய எண்ணிக்கை வச்சுக்கலாம். அப்படி நீங்க எண்ணிக்கை வைக்கும்போது 30 பேர் அது 30 குறைவா இருந்தா நீங்க நேரடியே வச்சிடலாம். எத்தனை மாணவர்கள் நீங்க வருகையில் இருக்காங்களோ அவங்களை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். நீங்க 40க்கு நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன், இந்த 40 மாணவர்களை என்ரோல்மெண்டா நீங்க எடுத்துக்க வேண்டாம், அந்த அன்னைக்கு வந்துருக்கக்கூடிய பிரசன்ட்ல எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்கிறத நீங்க ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கணும். இது எல்லாமே நான் 30 மாணவர்கள் 30 மாணவர்களுக்கு மேல போயிட்டா மட்டும் தான், 30 மாணவர்கள் வந்துச்சுன்னா தேவை கிடையாது. இது முடிஞ்சு இப்ப சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம எப்படி என்ன செய்ய போறோம், இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ரொம்ப எளிமையான வழிதாங்க. எப்படின்னு பாருங்களேன், 1 நான் போட போறேன், 2 3 4 5 அடுத்தது 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 15 16 17 18 19 20 இல்லைங்களா, இங்க 21 22 அடுத்து 23 24 அடுத்து 25 அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா 26 27 28 29 30 ஒருவேளை நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 5
மேஜை அமைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த முறையில் அமைக்கலாம். ஒருவேளை வகுப்பு பெரியதாக இருக்கிறது அப்படின்னா இது முழுக்க இந்த ஜிக்ஜாக் மெத்தட் அவ்வளவுதான், இப்படிதான் போடணும். இந்த பேட்டர்ல நீங்க என்ன படிக்கலாம், மாணவர்கள் நீங்க அமர வச்சிடலாம். இந்த மெத்தட்ல நீங்க மாணவர்களை அமர வச்சிடணும். இது நம்ம எல்லா போட்டி தேர்வுக்கும் செய்யக்கூடிய அதே விதிமுறை தான். அதுக்கு அடுத்தது இதுல இப்ப மாணவர்கள் உட்கார வச்சுட்டேன், கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, அசஸ்மெண்ட் புக்லெட். இது ஒரு சின்ன தகவல் தான், நினைவு கூட்டுதல் தான். மூன்றாம் வகுப்புக்கு 4 புக்லெட் இருக்கு, ஏபிசிடி அப்படின்னு 4 புக்லெட் இருக்கும். 5வதுக்கு 4 புக்லெட் இருக்கும், 8வதுக்கு 4 புக்லெட் இருக்கும், 10வதுக்கு 5 புக்லெட் இருக்கும். இப்ப ஒரு சந்தேகம் வந்துச்சு, மாணவர்கள் தெரிவு செஞ்சாச்சு, இவருதான் 20வது நம்பர் இருக்கிற மாணவர்கள் குழுக்கள் முறையில் முதல்ல அதான் தெரிவு செஞ்சிருக்கு. இப்ப இந்த 1வது நம்பர்ல இருக்கிற மாணவர்கள் நம்மளுடைய அந்த என்ன பண்ணுவோம்னா, கண்ட்ரோல் ஷீட்ல எழுதும்போது மாணவர்களை இவரு தான் முதல் ஆளா நான் வரிசைப்படுத்தி எழுதுவேன். எழுதும்போது இவருக்கு நான் என்ன வினாத்தால கொடுக்கறது, ஒரு பெரிய சந்தேகம் வரும். நான் ஏவை கொடுக்கறதா பிஏ கொடுக்கறதா, நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏவை கொடுத்துடக்கூடாது. அந்த மாணவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத முடிவு செய்யறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இதை நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னா, மாணவன் உட்கார வச்சாச்சு, உட்கார வச்சிருக்கிறது இந்த மாணவர்களுக்கு எப்படி நான் எந்த மாதிரியான வினாத்தால கொடுக்க போறேன் அப்படின்னா, அந்த பள்ளியினுடைய யூடைஸ் நம்பர், அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணி கூட்டியிருக்கோம் பாருங்களேன். 33 07 180 15 01. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பள்ளியினுடைய எங்க ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு பள்ளியினுடைய யூடைஸ் நம்பர் இது. இதை நான் கூட்ட போறேன், 33 6 6 13 14 22 23 28 29. எனக்கு சம் பண்ணா 29 வந்து. இந்த இதுல பாத்தீங்கன்னா, நான் ஒருவேளை 3வதுக்கும் 5வதுக்கும் வைக்கிறேன், 8வதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா 4 புக்லெட் இருக்கும். எத்தனை புக்லெட்டுங்க இருக்கும், வெரி குட், 4 புக்லெட் இருக்கும். என்னென்ன இருக்கும், ஏ பி சி டி அப்படின்னு 3வதுக்கு 5வதுக்கு 8வதுக்கு 3க்கு 4 புக்லெட் இருக்கு. இப்ப நானு இங்க 29 வந்திருக்கு இல்லைங்களா, ஒருவேளை நானு ஒரு 5வதுக்கு வைக்கிறதா நினைச்சுக்கிறேன், இதே மெத்தட் தான் எல்லாத்துக்கும், 5வது வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப 5வதுக்கு எத்தனை புக்லெட்டுங்க இருக்கு, சரியா சொன்னீங்க, 4 இருக்கு. எத்தனை இருக்கு, 4. 4 வகுத்துருங்க பாருங்க, 4 வகுத்துருங்க, எத்தனை ஆளுங்க இருக்கு, 7 28 7 28. மீதி எவ்வளவு வருது, மீதி நமக்கு 1 வருது. இங்க ரிமைண்டர் மீதி எவ்வளவு வருதுன்னு நான் பாக்கணும் சார், மீதி எவ்வளவு வருதுன்னு பாக்கணும். மீதி எவ்வளவு வந்திருக்கு, மீதி 1 வந்துருக்கு. அப்ப அந்த பள்ளியினுடைய யூடிசி நம்பரை கூட்டிட்டேன், கூட்டிட்டு நான் 3வது 5வது 8வது அந்த என்ன 4வது வகுப்பேன், வகுத்துட்டு எனக்கு ரிமைண்டர் எவ்வளவு வருதுன்னு பாக்குறேன், 1 வந்துருக்கு. இப்ப இந்த புக்லெட் எத்தனை சொல்லியிருக்க, 4 சொல்லியிருக்கேன்னா, ஏவுக்கு 1ங்க, பிக்கு 2ங்க, சிக்கு 3ங்க, டிக்கு 0. இப்போ இங்க நமக்கு மீதி என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அப்ப முதல் மாணவனுக்கு 1வது நம்பர் நேராக்கிறது ஏன் கொடுத்துருக்கு. ஒருவேளை நீங்க வகுத்து போடும்போது ஏதோ ஒரு பள்ளியினுடைய யூடைஸ் நம்பரை போடுறீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வருதுங்க, 20 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் 4வது வகுக்கிற மாதிரி வச்சுக்கலாம், புரியறதுக்காக சொல்றேன். ஏதோ ஒரு பள்ளியினுடைய நம்பர் இதை தவிர்த்து நான் இதை எல்லாத்தையும் கூட்டினேன், எனக்கு 20 வருது 4வது வகுக்கு. அப்ப என்னங்க வரும், 5 வரும், எனக்கு ரிமைண்டர் என்ன வருது, 0 வருது. அப்ப மீதி 0 வந்துச்சுன்னா 0 நேரம் என்ன செய்ய, கொஸ்டின் புக்லெட் கொடுக்கணும், அசஸ்மெண்ட் டி கொடுக்கணும். அப்ப டி முதல்ல கொடுத்துட்டு அடுத்தது டி கடத்தோட மேல போய் 2வது மாணவனுக்கு ஏ, 3வது மாணவனுக்கு பி, 4வது மாணவனுக்கு சி, அப்புறம் இந்த மாதிரி வரிசையில நம்ம முறைப்படி கொடுக்க போறோம். இங்க 1 வந்ததுனால நான் முதல் மாணவனுக்கு ஏ, 2வது மாணவனுக்கு பி, 3வது மாணவனுக்கு சி, 4வது மாணவனுக்கு டின்னு கொடுப்பேன். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவே ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எடுத்துக்கோங்க, இந்த பள்ளியினுடைய யூடைஸ் நம்மளோட கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 23 வச்சு, நான் 10வதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 10வதுக்கு நான் தேர்வு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை புக்லெட்டுங்க இருக்கு, சரியா சொன்னீங்க, 5 புக்லெட் இருக்கு. எத்தனைங்க இருக்கு, 5 இருக்கு. இப்ப நான் 5 வகுத்து பாக்குறேன், 5 25, ரிமைண்டர் எவ்வளவு வருது, ரிமைண்டர் 4 வருது. இப்போ இங்க நீங்க நல்லா கவனிக்கணும், இதுல 5 புக்லெட் இருக்கிறதுனால இதுல நான் பாக்குறேன் ஏ பி சி டி இ 1 2 3 4 5. எப்பயுமே கடைசியா வருது, நம்ம என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். இது பாருங்க 1 2 3 4, மொத்தமா 5 புக்லெட். இப்ப நமக்கு என்ன வந்துச்சு, ரிமைண்டர் எவ்வளவு வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அதனால 4 முதல் மாணவனுக்கு நான் என்ன கொஸ்டின் பேப்பர் தர போறேன், புக்லெட்ட டி கொடுக்க போறேன். அதுக்கு அடுத்தவருக்கு என்ன கொடுக்க போறேன், இ புக்லெட் கொடுக்க போறேன். அடுத்தவருக்கு ஏ புக்லெட், பி புக்லெட், சி புக்லெட் கொடுக்க போறேன். ஒருவேளை இங்கேயே 0 வந்துச்சுன்னா இவருக்கு என்ன கொடுக்க போறேன், எடுத்தவொடனே 10வது வகுப்புக்கு நான் முதல் ஆளுக்கு இ புக்லெட்டை கொடுப்பேன்.
இதுதான் அந்த புக்லெட். நான் பாட்டுக்கு போயிட்டு ஆர்வத்துல ஏதோ ஒரு புக்லெட் முன்னாடி பசங்களை ஜிக் ஜாக்ல உட்கார வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கொஸ்டின் புக்லெட் எடுத்துனா என்ன பண்ணிடக்கூடாது, இதை கொடுத்துடக்கூடாது. நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்பாட்டையும் நமக்கு நியமிக்கப்பட்ட அப்சர்வர் சிபிஎஸ்இ ஸ்கூலினுடைய முதல்வர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க அப்சர்வ் பண்ணுவாங்க சரிங்களா. இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, இந்த தேர்தல் டைம் சொல்லிட்டேன் நான், 10:30 ஒன்றரை மணி நேரம் சேர்த்து மூணாவதுக்கும் அஞ்சாவதுக்கும் எத்தனை மணிக்கு முடியுங்க, 12 முடியும். அதுவே 8வதுக்கும் 10வதுக்கும் 12:30 முடியும். இப்ப இது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு தேர்வு முடிச்ச பிறகு பீப்புள் குவெஸ்டினரிஸ் கொடுப்பாங்க, மாணவர்களுக்கான வினா நிரல் கொடுப்பாங்க, அதை கொடுத்து மாணவர்கிட்ட ஃபில் பண்ணி வாங்கணும். டீச்சர் குவெஸ்டினரி கொடுப்பாங்க, டீச்சர்கிட்ட ஃபில் பண்ணி வாங்கணும். இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தம் வாங்கிட்டு பயன்படுத்தின ஓஎம்ஆர் கோடிங் ஷீட்டு, அப்புறம் பயன்படுத்தாத புக்லெட்டு, அசஸ்மெண்ட் புக்லெட்னு சொல்லக்கூடிய அந்த குவெஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தனித்தனியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்சர்வர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணியாரு சரிங்களா. இன்னொரு நம்ம பார்த்ததை சுருக்கமா ஒரு நிமிடத்துல நினைவு ஓட்டுறேன். ஒரு அப்சர்வருங்கிறது நம்மளுடைய வினாத்தாள் மற்றும் அந்த அசஸ்மெண்ட் சம்பந்தமான டூல்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டு கொடுத்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுவார் அவர் ரோல். அடுத்து ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒட்டு மொத்தமா அந்த வகுப்புல நம்ம தேர்வு வைக்க போறோம். தேர்வு வைக்கணும்னா அந்த பள்ளியில போயிட்டு எந்த வகுப்பு வைக்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு அந்த வகுப்புல அந்த பள்ளியில அதுல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்கணும். ஒரு செக்ஷன் தான் இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க, எளிமையா வச்சிடலாம். அதே மாதிரி மாணவருடைய எண்ணிக்கையும் 30 கீழே இருந்தாலும் நம்ம தேர்வு நேரடியாக வச்சிடலாம். ஒருவேளை மோர் தென் ஒன் செக்ஷனுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செக்ஷன் செலெக்ஷன் பண்ணும் சிட் அண்ட் ட்ரா மெத்தடில் அந்த பள்ளியில் இருக்கிற எல்லா செக்ஷனையும் எழுதி நம்ம என்ன பண்ணும், குழுக்கள் முறையில் தெரிவு செஞ்சு அதுல இருக்கிற மாணவர்களை தெரிவு செய்யணும். இப்ப எனக்கு ஒரு வகுப்புல வந்துட்டு அட்டண்டன்ஸ் ஆக்சுவல் அட்டண்டன்ஸ் எனக்கு 60 இருக்குது, ஆனா இன்னைக்கு பிரசன்ட் வந்து 20 தான் இருக்குது. நான் தேர்வு வைக்க வேண்டிய மாணவர்கள் 30 பேருக்கு வைக்கணும். அப்ப அந்த 20 பேரோட வச்சா போதுமா சார் அப்படின்னா கிடையாது. அந்த 20 பேர்த்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து பக்கத்து கிளாஸ்ல இருந்துட்டு இன்னொரு முறை சிட் அண்ட் ட்ரா மெத்தடில் ஒரு வகுப்பு எடுத்து அதுல இருந்து 10 மாணவர்கள் தெரிவு செஞ்சு நம்ம 30 மாணவர்களுக்கு என்ன பண்ண போறோம், தெரிவு செஞ்சு வகுப்பு வைக்க போறோம். இப்ப நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் நம்ம 30 பேரை தெரிவு செஞ்ச உடனே ஒருவேளை அந்த வகுப்புல நம்ம வரிசையில 30 பேர்னா நமக்கு நம்ம விரைவா வச்சிடலாம். மோர் தென் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு தெரிவு செஞ்சு இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு வைக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கும் லாக் மெத்தடில் அந்த நம்பரை போட்டு முதல் மாணவன் யாருன்னு நாமளே முடிவு பண்ணிட்டு அதுக்கடுத்து இன்டர்வெல் கண்டுபிடிக்கணும். இன்டர்வெல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வெல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன், இப்ப இங்க வந்து இன்டர்வெல் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, ஒன்னு வந்திருக்கு. ஒன்னு வந்தா நான் அடுத்த நம்பரா போட்டுக்கன்னு சொன்னேன். ரெண்டுன்னு வந்தா நான் என்ன பண்ண சொன்னேங்க, அடுத்தது 2, 4, 6 9, 11 அப்படி வரும்னு சொன்னேன். சரி, இதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன். என்ன சொல்லுங்க பாப்போம், என்ன பண்ணோம் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு, இடைவெளி கண்டுபிடிக்கிறது சொன்னாங்க. வேற ஒன்னும் இல்ல, மொத்தமா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட் டிவைடட் பை 30, அந்த 30 வகுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் கனெக்ஷன் பண்ணி ஹோல் நம்பரா பாருங்க, 1, 2, 3 பாருங்க, அதுல என்ன வருதோ அதாங்க அதுக்கான இன்டர்வல். இது முடிஞ்சாச்சு. இது முடிஞ்ச வாட்டி நான் சொன்னேன், ஸ்டூடெண்ட் செலக்ஷன் முடிஞ்ச பிறகு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஜிக்ஜாக்ல உட்கார வைக்க போறோம். நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்படியே கொடுத்துடக்கூடாது. அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, எந்த குழந்தைக்கு முதல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும், அல்லது முதல் ஆளுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும், என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும்னா 3வது, 5வது, 8வதுனாக்க அந்த பள்ளியில் யூடிஎஸ் நம்பரை கூட்டி அதை வந்து 4வது வந்துடணும், 10வது இருந்தால் 5வது வந்துடணும். ரிமைண்டர் நம்பர் எதுவோ அதை நான் பிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், அந்த குழந்தைங்களுக்கு நான் முதல் கொஸ்டின் பேப்பரை கொடுக்க போறேன் சரிங்களா. இது முடிஞ்ச பிறகு டீச்சர் கொஸ்டினரி பீப்புள் கொஸ்டினரி இதையும் நிறைவு செஞ்சு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ரொம்ப எளிமையான ஒரு இதுதான் இந்த டியூட்டி. இந்த டியூட்டியை ரொம்ப ஜாய்ஃபுல்லாக கொண்டுட்டு போய் மிக சரியான முறையில் நம்மளுடைய அந்த அசஸ்மெண்டை நம்ம மிக அழகாக முடித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு உதவுமாறும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மணியன் அவர்களுக்கும், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர், நமது மாவட்ட உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர் உட்பட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.